அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா, டுவெல்த்து புக்கு ஹிஸ்ட்ரி புக் பேக் விஷயன்ஸ் பார்க்கலாம். நியூ புக்லேருந்து பார்க்கலாம் சார். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிரவாத தேசியவாதிகளால் முன்னால் லாலா லஜபதி ராய். சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர்னா லாலா லஜபதி ராய். 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கையில் மிகச்சரியாக இருந்தது. சரி, 1905 நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க கடைபிடித்தார். சரி, எப்போனா 1905 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் எஸ்என் பானர்ஜி வந்து பிரிட்டிஷ் பொருள்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அடைப்பிடித்தார். யார் அடைப்பிடித்தார்? எஸ்என் பானர்ஜி. 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர எப்போனா ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேச இயக்கம் குறித்த முறையான அறிவிக்கப்பட்டது. சரி, எல்லாமே சரிதான். இந்திய பத்திரிகை சட்டம், இந்திய பத்திரிகைனா தேசிய அளவிலான செயல்பாடுகளில் நசுக்கியது. இந்திய பத்திரிகை சட்டம் தேசிய அளவிலான செயல்பாடுகள் நசுக்கியது. விடிவெள்ளி கழகம் கல்விக்கான தேசிய கழகம், விடிவெள்ளி வந்து கல்விக்கான தேசிய கழகம். சுயராஜ்யம்னா சுய ஆட்சி, சுயராஜ்யம் சுய ஆட்சி. சுதேசினா சார்ந்திருக்கும் நிலைக்கு எதிரான ஆட்சி. எது வந்து சரியாக பொருந்தி விழுகின? பங்கிம் சத்திர சட்டர்ஜினா ஆனந்த மடம், பங்கிம் சந்திர சட்டர்ஜினா ஆனந்த மடம். அதெல்லாம் தவறாக இருக்குது, பார்த்துக்கோங்க. கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியார் ஜெகேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஸ். அனுசீலன் சமிதி எங்கே இருந்துச்சுன்னா கல்கத்தாவில். நிறுவியவர் யாருன்னா கல்லெடுத்து கல்கத்தா அணு, ஜெகேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஸ். இது பார்த்தீங்கன்னா 1905 அக்டோபர் 16 துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது. ஏன்னா வங்க பிரிவினைக்கு தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும், நடைமுறைக்கு வந்திருக்கும். காரணம், மேற்படி நாளில் வங்காளம் முறைப்படி 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. கரெக்டு தான். வாவோ சிதம்பரம் சுதேச கப்பல் நிறுத்தி தொடங்கினார். கரெக்டு. யாருங்க? வாவோ சிதம்பரம் சுதேச கப்பல் நிறுத்தி தொடங்கினார். சரி, இந்திய கடற்கரையில் ஆங்கிலேயர்கள் முற்றுரிமையினை அவர் எதிர்த்தார். இந்திய கடற்கரையில் ஆங்கிலேய முற்றுரிமை அவர் எதிர்த்தார். இரண்டும் சரி. சுப்பிரமணிய பாரதி குறித்து பின்வரும் எந்த கூட்டு தவறுன்னு கேட்குறேன், சரியை மட்டும் படிக்கலாம். பாரதி சுதேசமித்திரன் இதழின் துணை ஆசிரியர். கரெக்டு தான். அவர் வந்து சுதேசமித்திரன் உடைய இதழின் துணை, அவர் சுதேசமித்திரன் முடிந்த இதழ் அவருடைய துணை ஆசிரியராக இருந்திருக்காரு. பாரதி திலகரின் டென்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டின்னுங்க, பாரதி திலகரின் டென்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டின் தமிழில் மொழிபெயர்த்து. அப்போ வந்து டென்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி பத்து, ஒரு புதிய பத்து புதிய டென்ஸ் ஆசிரியர்னால் திலகர். பாரதி பெண்களுக்கான சக்கரவர்த்தி என்ற இதழின் ஆசிரியர் இருந்தார். கரெக்ட் தான். பாரதி அப்போ இந்த சக்கரவர்த்தி என்பது யாருக்கான இதழ்னால் பெண்களுக்கான இதழ், அது ஆசிரியராக இருந்திருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டனா அன்னி பெசண்ட்டு. தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் அன்னி பெசண்டால் தொடங்கப்பட்டது. பின்னர் அன்னி பெசண்ட் கூட்டு சரியான கொடுக்கிறாங்க, மூன்றுமே சரிதான். கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவர் யாருன்னா, கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட்டுக்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னி பெசண்ட் இருந்திருக்காங்க. சரிதான். 1917 அவர் காமனில் என்ற வாராந்திர, அப்போ காமனில் என்பது வாராந்திர பத்திரிகை. எந்த வருஷம்? 1914. யார் இது? அன்னி பெசண்ட். 1915 ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம், ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பின புத்தகத்தை அவர் பதிப்பித்தார். அனைத்துமே சரிதான். ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என சரோஜினி அம்மையார் அழைத்தார். ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னா சரோஜினி அம்மையார். லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி சின்னாவாம். லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி வந்து யாருன்னா ஜின்னா. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டதுனா மதன்மோகன் மாளவியா. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன்மோகன் மாளவியா. 1916 லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் என்று கேட்குறாங்க. முஸ்லீம் லீக்கின் தனித்தொகுதி கோரிக்கை காங்கிரஸ் ஏற்றுச்சான். 1911 லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் என்னென்னா முஸ்லீம்கள் லீகின் தனித்தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது.
ஃபஸ்ட்டு அதாவது ஆர்டர் கேட்குறாங்க. ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா, அதாவது அன்னி பெசன் பத்திரிகை தான் நியூ இந்தியா. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா பத்திரிகை வந்து 1913. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1915. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1915. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தப்பாக படிச்சிட்டேன். காதர் கட்சி, அதை கதர் கட்சி போட்டிருக்காங்க. காதர் கட்சி எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1913. நியூ இந்தியா பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915. நியூ இந்தியா பத்திரிகை 1915. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் ரூல், அதாவது வந்து தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த வருஷம் அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் 1916. தன்னாட்சி இயக்கம் 1916 ஸ்டார்ட் ஆச்சு. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1909. மிண்டோ மார்லி அது வந்து மாண்டவ் செமஸ் போர்டு 1919. சில பேர் டவுட் வரும் மிண்டோ மார்லி மாண்டவ் என்ன சொன்னால், மிண்டோ சொல்லும்போது ஸ்லோவாக சொல்கிறீங்க, குறியில் சொல்கிறீங்களா மிண்டோ மார்லி 1909, மாண்டே செமஸ் போர்டு லேட்டாக சொல்கிறீங்கன்னா நெடியில் சொல்கிறீங்க 1919 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. காதர் கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1913. நியூ இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915. தன்னாட்சி கழகம் 1916. மிண்டோ மார்லி 1909. இந்தியன் அன்ரஸ்ட் என்ற புத்தகம் சொன்னால் வேலண்டைன் சிரோலி. இந்தியன் அன்ரஸ்ட் வேலண்டைன் சிரோலி, வேலு வந்து ரெஸ்டே இல்லாமல் வேலை செய்கிறான். அன்ரஸ்ட் சிரோலி, வேலண்டைன் சிரோலி. காதர் கட்சி லாலா ஹர்தயால். காதர் கட்சி யாரால் ஏற்படுத்து, லாலா ஹர்தயால். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர்னால் லாலா லஜபதி ராய். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர்னால் லாலா லஜபதி ராய். ஓகே சார், அடுத்து மிச்சவெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க.